பயணிகள் கவனத்திற்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் வழியாக சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 2672 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். ட்ரெயின் நம்பர் 2672 நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு சென்னை சென்ட்ரல் வில் பி லீவிங் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஷார்ட்லி. Yes, tell me. Can you contribute towards Kargil fund? Yeah, sure. Thank you. Thank you. Jai Hind. Thank you. Have a nice day. Sir, can you contribute to the Kargil funds? Yes. Thank you. Okay. தேசப்பற்று வேணும் சார். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். என்னாச்சு, நோட்ஸ் கிடைச்சதா? வாங்கிட்டப்பா. உங்களுக்கும் கிடைச்சிட்டாங்களாப்பா? பரவாயில்லடா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தேசப்பற்று இருக்குங்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வா போலாம். ஆட்டோ ஆட்டோ. செலவு பணம் வச்சிருக்கேடா? இருக்குப்பா. பரவாயில்ல, வச்சுக்க. இந்தா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்க. தேங்க்ஸ்பா. ஓகே, பணம் பாத்துக்க. ஓகே, பாய். பாத்த பாய். நீ ஒரு ஸ்டார் மெம்பர் ஆடுறிய வெக்கம் இல்ல. சேர்மன் வராது. போடாதவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு போடுறவர ஆடாம வராது. யோ, என்ன அது பாக்குறதுல? இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்ல, நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிரில பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான். பிரின்சிபால் இல்ல இல்ல, அதான் இந்த போடு போறேன். யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி. யார் அவங்கள சொன்ன சார்? இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போறது இல்ல.
எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறதில்ல. அதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில் அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்க தான் தமிழின் கலாச்சாரம், அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ராதே அப்படிங்க அளவுட்டு டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவுரை பிய வேணா வாங்கிறியா? நோ நோ நோ, டேய் வச்சா ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரா அவள கவலி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யார பாத்து? ஏய் பாத்துடா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வரனைக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே, பட்டன போடுப்பா. நீ போட்டுடுற நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறதுனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். சட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கிறியடா. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட், நீங்க செகண்ட் ஹாப் சேர்ந்து சியா மாதிரி போறா? என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா, அவன கூப்பிட சொன்னா கூப்பிட சொன்னா கூப்பிட சொன்னா. நேத்து வரல சொல்லிட்டு ஏண்டி வரல? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரணும் தண்டி சொன்னேன், அதுக்குள்ள ஒரு அப்பாயின்மென்ட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி போறோம்? மெயின் பில்டிங் தானா, கேரிடர் வரும், அதையும் தாண்டி போனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு நிமிஷம் எப்படி? உன் பேர் என்ன? கோகுல். கோகுல், எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா, கிராஸ் பண்ணி தான் போறோம். சரியா? சரிங்கண்ணா. ஓகே பாய். யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான், ஒரு மாதிரியா இருக்கிறானே. கேப்பமா? என்ன புதுசா? ஆமா புதுசுதான், கரெக்டாவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னுடைய ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கிறனால நீ தப்பிச்ச. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர். ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏற்க பாரா பேசுற? என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே, ஐ அம் இங்கிலீஷ். ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டிலாம் படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். வாடா, இவர் நெப்போலியன், இவர் விஎஸ் ஒப்பி, இவர் ஓல்ட் காஸ்கி, இவர் ஓல்ட் மங்கி, இவன் மானகட்ட மானிட்டு இருக்கு. இந்த ஜேகே பார்க்க வந்திருக்கிறாரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. ஃபர்ஸ்ட் டே எதுமா ரொம்ப கலக்கல பிரைட்டா வந்திருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. யா? என்ன ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? என்னங்க நீங்க? காலையில தான் நான் உங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்தேன், நீங்க கூட எனக்கு குடிலாம் குத்துறீங்க பாருங்க. என்னங்க இது, ரோட்ல எவ்வளவு பேர் கிட்ட நாங்க கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாங்கடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, நான் இந்த காலேஜ் தான், பிஏ ஃபைனல் இயர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓ அப்படியா, வாங்கடி போலாம். நீ உட்காரு, நான் எடுக்கிறேன். ஹலோ. ஹலோ அம்மா, நான் அஸ்வின் பேசுறேம்மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. காலேஜ் எப்படி இருக்கு? காலேஜ் தான் நல்லா இருக்கு, ஆனா ஹாஸ்டல் ரூம் தான் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ்களோட தங்கிருக்கேம்மா. தங்கச்சி கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஹேமா, அண்ணா உங்ககிட்ட பேசணுமா. ஹலோ. ஏய் ஏடி, எப்படி இருக்க? மெட்ராஸ் புதுசு, ஊரை சுத்தி பாக்குற எண்ணத்துல படிப்பு போட்ட விட்டுறத, அப்புறம் உனக்கு பதிலா நான் வந்து எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. என்னடி எனக்கே அட்வைஸ் கொடுக்குறியா? சரி சரி, அம்மாட்ட ஃபோன் கொடு. ஹலோ சொல்லு. அப்பா எங்க இருக்காங்க? அப்பா டூட்டி போயிருக்காருப்பா. தெரியும் ஃபைன் கட்டுமா? நான் எதுக்கு சார் ஃபைன் கட்டணும்? முதல்ல உங்க ஆளுங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. என்ன எதுக்கத்தால ராங்கா பேசுற? உன் அட்ரஸ் சொல்லு. ஆர் பாரதி, டாட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன். சாரி மேடம், ஜஸ்டிஸ் பொண்ணா, ப்ளீஸ் கிளம்புங்க, நீங்க எங்க வேலையை கெடுக்காதீங்க. நான் ஃபைன் கட்டிட்டு போறேன் சார். இல்ல ப்ளீஸ் கிளம்புங்க. கார்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து என் ரூம்ல வை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எஸ், பிரஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 மினிட்ஸ் ஆச்சு சார். கிவ் மீ 5 மினிட்ஸ். ஓகே சார். சார் வந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆ ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் சார்.
ஒரு முக்கியமான வழக்குல ரொம்ப தைரியமா தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சார்? லுக், லெட் மீ டெல் யூ திஸ், பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எதுவா இருந்தாலும் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறது தானே உங்க வேலையே. ஐம் சாரி, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறோம். இப்பதான் சொன்னேன்ல, பத்திரிகைக்காரங்கிட்ட பர்சனலா பேசினா அதையும் நியூஸ் ஆக்கிடுவீங்க. இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படின்னா அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? எழுதி கொடுக்குறோம் சார். இவங்க எல்லாம் எழுதி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்ப சொல்றீங்களா சார்? சார், நான் என் வேலையை நேர்மையா செய்றேன். இந்த நேர்மையா வேலை செய்யறவன விட்டுருங்க. வேலையே செய்யாம கவர்மெண்ட்டை சீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போட்டோ எடுத்து அவங்கள பத்தி ஏதாவது நீங்க எழுதுனீங்கன்னா தட்ஸ் குட் ஃபார் யூ. ரொம்ப நேர்மையா இருக்க உங்களுக்குலாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானே சார்? நான் சொன்னது அப்படியே வேற விதமா சொல்றீங்க. நோ நோ நோ, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த நாட்டுல வேலையே செய்ய முடியாது. யார் வாங்கலாம்? எல்லாரும் அவங்க அப்பாவை தேடிட்டு வந்தவங்க. அதுவும் உன்னை பத்தி தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹலோ, டிவி பாத்துருக்குல்ல, டிஸ்டர்ப் பண்ணா போ. அம்மா என்னம்மா, ப்ளீஸ் சொல்ல. முதல்ல அப்பா போய் பாருமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, இது இந்தோலன் தானே? ராங் ரூட்ல போனியா? சாரி சாரி, கனடா தானே? ஒன் வேல போனியா? ஓ, அதுவாப்பா, அது நோ என்ட்ரியும் தெரியல, அது மேல போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. டோன்ட் ட்ரை டு பிரேக் தி லா. நான் ஃபைன் கூட கட்டறேன்னு சொன்னேன்ப்பா. நோ, நீ ஃபைன் கட்டி இருக்கணும், இல்லனா அந்த போலீஸ்காரனுக்கு டியூட்டி கான்ஷியஸ் இல்லன்னு கோர்ட் வரைக்கும் இழுத்துறணும். நீ ரெண்டுமே பண்ணலையே. சாரிப்பா. வாட் சாரி? உனக்காக நான் ஃபைன் கட்டிட்டேன். டோன்ட் ரிபீட் இட். ஓகே. Play some music. Please. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளாஸ் கிளம்புறோம். டி மேரேஜ் விஷயமா என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம அம்மா அப்பா சைடுல இருந்து எதிர்பார்த்தோம். கரிஷ்மா போய் கூப்பிடு. அவளை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? கொஞ்ச நாள் பாப்போம். இல்ல அப்படி சொல்லிட்டா நம்மளா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும். அது முடியாத காரியங்க. இல்ல கரிஷ்மா, நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, வேற ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்து இது வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வா. இது உனக்கு லாஸ்ட் அட்வைஸ். காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோமா இல்ல? அவங்க கூட பழகிறது ஓ இஷ்டம், அதுல நான் தலையிடல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இப்படி உட்கார்ந்திருக்கேன், இன்டிசென்டா இல்ல? பாரதி வா, நம்ம கிளாஸ்க்கு போலாம். தெரியல. ரெண்டு அவங்க சாகலம்மா, நாங்க மட்டும் ஹாஸ்பிடல்ல சேர்க்கலனா அவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க சாகறத தடுக்கத்தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். என்னங்க, நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டு கூட்டி போயிடலங்க. வேண்டாம் பேபி, என்னைக்கு அவ நம்ம வீட்டு படிய தாண்டி போயிட்டாலோ அன்னைக்கு அவ கதை முடிஞ்சு போச்சு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டீடா, அல்லாஹ் கசம் சொல்றேன்டா. நீங்க ஒரு மகளை பெத்து
அவளை காலேஜ் வர படிக்க வச்சு இது மாதிரி ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா உங்க மனசு என்ன ஆவணம் பண்ணுடா? எங்க வயித்தறிச்ச உங்களை சும்மா விடாதரா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீடா. பித்த உங்களுக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? நீங்க யார் இதெல்லாம் செய்யறதுக்கு? அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க? அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. செலவு மிச்சம்னு சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த இந்த மூஞ்சிய பாரு, முதல்ல இது மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு அவங்க அப்ப 40,000 நகை 1,00,000 பணம் கேக்குறான். சமுதாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கறதா நாங்களே பண்ணி வச்சோம். இதுவும் ஒரு வேளை சோசியல் சர்வீஸ் தான். என்னடா சொல்றேன்? கரெக்ட்டா சொன்னே. ஓடு. பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஹலோ, நிறுத்துங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன இப்போ? நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலனா இன்னேர அவங்க செத்துப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டு போலாம். ஆனா எத்தனை நாளைக்கு பிள்ளைங்களை பிரிச்சு பேரண்ட்ஸால இருக்க முடியுமா? நாளைக்கே அவங்க ஒண்ணா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க செத்துட்டாங்கன்னா உயிரோட வேல்யூ தெரியாம பேசாது. சார், கலியா. எனிவே, கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காகத்தான். கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுங்க. எஸ், அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபல் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார், சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு புள்ள ஹலோன்னு சொன்னா போதும் அப்படி அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகிறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. வழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கறதே நாங்கதான் சார். காலேஜ் காமௌண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு. யார்கிட்ட ரீல் விடுறேன்? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்புங்க சார், ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? ஜாகா வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்மிட்டீங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்க ஒத்துக்கறேன். ஒத்துக்கறீங்களா சார்? थैंक यू சார். புரியா? யா. அப்படி நான் ஸ்டூடண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற சார்? நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டு போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியஸ் வச்சிருக்கறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான் சார்? நான் ஆளு வச்சு எழுதுறேன் சார். ஆள வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி உன்னை மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜிலயும் உனக்கு இடம் கிடைக்காது. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவை இல்ல. நான் வெளியில போறேன், டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒரு சவாலே சிரட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்சு அடைக்கடா. நாளைக்கேடா முழு சிகரெட்டை கொடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட்டை கொடு, எச்ச சிகரெட்டை கொடு. அட்டா ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும் பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அடிடா, அடி அடிடா, 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 அடி அடி அடிடா. என்னடா கம்மா கரையில கேல்ட் பை சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிற? ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு சைடா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும்போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்டே ஒன்னு ரெண்டு அப்படி விட்டு உள்ள உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுனு விடப்படாத. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும் போது அப்படி ரொமான்ஸா விடும். எங்க விடு. ஆமா, சிகரெட் ஒட்டி போச்ச. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடெண்ட்ஸ். ஒத்தி ஆடா இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கலாம் பாரு முட்டா. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க? மாமா மாமா அங்க பாருடா, ஸ்கூல் பொண்ணுங்கள வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்கள வந்துட்டு இருக்கு. நடு ரோட்ல கயத்தை சொல்ற. ஏய் அறிவு கட்ட முண்டா, உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலட்ட பண்ண முடியும். கலட்டா இப்போ
நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு என்ன அறையா உதையா அறை இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். இடிக்காம இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ மச்சி. பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளனா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கறேன் இடி. எத்தனை நாள் இந்த வேலை? நம்ம அஸ்வினும் பாரதியும் தான் டெல்லியில் நடக்க போற டோர்னமெண்ட்ல பார்ட் எடுத்தா இருக்க போறாங்க. ஆமா நீ காலேஜ் போக ஆரம்பிச்சதுல இருந்து உன்னோட லாங்குவேஜ் ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு. தட் டசன்ட் மேட்டர். பட் ஜஸ்ட் லேர்ன் டு பீ ஃப்ரெண்ட்லி அண்ட் பாலைட். தட்ஸ் ஆல். கம் லெட்ஸ் கோ. போறேன் வாங்க நிச்சயமா மேட்ச் வின் பண்றோம். Thank you.
குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம் பட, நானும் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வரிசை வரிசையா போய்கிட்டு தான் இருக்குது. டாய்லெட் எங்க இருக்கு சார்? டாய்லெட் எங்கன்னு என்ன கேக்குறிய சார்? குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் சார். உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ இந்த டிராபிக்களோட அலையும் போதே நினைச்சேன் எசக்க பெசக்கா மாட்டிக்க போறேன்னு. ஐயா, எதை சொல்வதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். இத பாரு பாரதி, நீ நல்ல பண்ணாச்சேன்னு சொல்றேன். உன் பேரு காலேஜ் ஃபுல்லா நாறிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சா கிளீன் பண்ணிடு. சார் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அந்த கர்மாந்திரத்தை எப்படியம்மா என் வாயால சொல்லுவேன்? ஓ எபிசோட போஸ்டரா காலேஜ் சுவர் பூரா ஒட்டிருக்கானுவ. மெகா சீரியல் ஆறதுக்கு முன்னால போய் பாரு. பரவாயில்ல, சூப்பர் ஜோடிதான். ஸ்டாப் இட். இதுதான் யார் கூட பழகிறது இல்ல. அவனுக்கு எங்க இருப்பானுங்க? ஒண்ணு கேண்டீன்ல இருப்பானுங்க, இல்ல கிரவுண்ட்ல இருப்பானுங்க. ஏமா, போஸ்டர் ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? டோன்ட் வரி, மூணு சொல்லு. மவுண்ட் ரோல உனக்கு ஒரு பெரிய பேனரே வச்சிரறேன். என்ன காஸ்ட் தான் கொஞ்சம் தந்துறேன். என்னையும் பாரதி சேர்த்து போஸ்டர் அடிச்சிட்டீங்களே, அசிமா இல்ல? என்ன ஊர் ஊர்ல பண்ணாதீங்க, பண்ணிட்டோம் சும்மா கத்துறா. ஏண்டா டென்னிஸ்ல ஜோடி சேர்ந்த நீங்க வாழ்க்கையில ஜோடி சேர நினைச்சது தப்பாடா? அது தப்பு நினைச்சாரு பாளரா. டேய், நான் என்னைக்காவது இப்படி சொல்லிருக்கேனா? இல்ல அவதான் இப்படி சொல்லிருக்காளா? டேய் டேய், நீங்களா கற்பனை பண்ணி கேவலப்படுத்திட்டீங்களா? எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கடா. முதல்ல போஸ்டர் கிழிக்கடா. ஏய், இது வந்து டேய் போஸ்டர் கிழிக்கடா. சாரி பாரதி, இது தெரியாம கிழிட்டாங்க. மதி, லைன் கிடைச்சதா? அம்மா, ட்ரை பண்ணிட்டு இருக்கம்மா. ஹலோ அங்கிள், நான் மதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆண்டி எப்படி இருக்காங்க? அவளும் நல்லா இருக்கா. என்ன அங்கிள், ஸ்கூலுக்கு போலையா? ஆமாயா, டீச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது இல்ல, எங்க போறது? அங்கிள் பாத்து, அங்கிள் கோர்ட் கேஸ் அப்புறம் எங்க அப்பா ஜட்ஜ்மெண்ட் சொல்ற மாதிரி ஆயிட போகுது. அங்கிள் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, மம்மி பேசணுமா? முடியா? அம்மா டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். டிஃபன் எடுத்து வச்சிருக்க, சாப்பிடு. சரிம்மா. ஹலோ. நல்லா இருக்கம்மா. அப்புறம் பாண்டி எங்க? இல்லைங்கண்ணா, அவர் தான் கான்ஃபரன்ஸ் விஷயமா டெல்லி போயிருக்காரு. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப சின்சியர், இப்ப ஜட்ஜா வேற இருக்கா. சொல்லணுமா என்ன? அண்ணா, வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்ற வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அம்மாடி, என்னால ஆட முடியாது, ஆனா ஃபேமிலியோட கட்டாயம் வரமா. அசோக் இருந்தா கொடுங்களே. அவன் கம்பெனி விஷயமா டெல்லி போயிருக்கான், அடுத்த வாரம் வந்துருவாமா. ஷோபா இருக்கலாம். யாருங்க? ஜெயஸ்ரீம்மா. ஹலோ ஜெயஸ்ரீ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்ற வச்சிருக்கோம், குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். சாக்கு போக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது, தெரிஞ்சதா? கண்டிப்பா வந்துடுறோம். அஸ்வின், அஸ்வின். ஹாய். வர 18ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு டென்னிஸ் தான் விளையாட தெரியும் நினைச்சேன், பரதநாட்டியம் கூட ஆடுவீங்களா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கிற முக்கியமானவங்கள நீங்களும் ஒருத்தர், அவசியம் வரணும். நிச்சயமா வருவேன். வரேன். ஓகே. உன் பொண்ணு அசத்திட்டடா, பிரமாதம். தேங்க் யூடா. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? தேங்க் யூ. சரி, நான் கிளம்புறேன். அவங்களை பார்க்கணும். அஸ்வின் வர வர நம்ம கூட ஒட்டுறதே இல்லடா. டேய், ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றானா, ஃபிகர் செட் பண்ணிட்டான்னு அர்த்தம்டா. டேய், நல்லா பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றாளுக, ஃபேமிலில இருந்து கட் பண்றாளுக. டேய், இதெல்லாம் இவளுக்கு கை வந்த கலடா மச்சி. ரொம்ப அடி வாங்கிருக்க போல. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நேத்து என் ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு. நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஆடுறவங்க ஆடியன்ஸை பார்த்து தான் ஆடுவாங்கன்னு தெரியாதா? நான் உன்னைக்கு மீட் பண்ணி பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. நீயே லேட்டாக வந்த, நான் உனக்காக சீட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? சாரி பார்த்தி, இனிமே உன் விஷயத்தில் ஐம் சாரி, எல்லா விஷயத்துலையும் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்போ லைப்ரரியை நான் பூட்ட போகிறேன், பூட்ட போகிறேன், பூட்ட போகிறேன். மூணு தடவை நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் பாட வேண்டிய பாட்டை
இடையில ஆப்பு மாதிரி சொருகிற, உனக்கு படிப்பு தான் ஜீரோன்னா பாட்டும் ஜீரோ தான், மூஞ்சி மோர கட்டிய பாரு பா அவர்கள் பாடுவார். சப்பாத்து கடை வச்சிருக்கான். வணக்கம். பாட்டு படிப்பல்ல? பாடுவேன் சார். பாட்டு படிக்கணும். பாட்ட படிக்கணுமா? அது என்ன செய்யல? ஆமையா, எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. காங்கோவா இருக்குமோ? யாரு கண்டா? ஆமா, நீ படிக்க வந்தியா படம் வரைய வந்தியா? அன்னைக்கு என்ன ஆடிட்டோரியத்துல மைக்கு பிடிச்ச பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன படம் வரையற? நீ ஒருத்தன் தான் அந்த காலேஜ்ல படிச்சு உருப்படியாவன்னு நினைச்சேன், நீ என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கிற? படிப்பேன் சார். என்னமோப்பா, நான் அட்வைஸ் பண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கார் சாவி பாரதி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். சார் கொடுங்க சார், இது என் கிளாஸ்மேட்டோட வண்டி சாவி, நானே கொடுத்துறேன். அவன் என்னுடைய ஸ்டூடண்ட் தானப்பா? இல்ல சார், நானே கொடுத்துறேன். கொடுத்துறியா? இப்ப லைப்ரரிய நான் போட்டு போறேன். லைப்ரரியா லவர்ஸ் பார்க்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம் நினைச்சேன். ஏமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு? என்னடா பண்றது? ஏமா இந்த கிச்சனுக்கு அனுப்பிச்சா? ஆமா, உங்க அப்பாவை நான் தான் கை பிடிச்சு கொண்டு போய் கிச்சன்ல விடுறேன். அவர் தான் கண்ட கண்ட சமையல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பண்ணி பாக்குறேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சலாம் நினைச்சேன், முடியாது போல் இருக்கு. அம்மா, நீ எதுக்கு ஃபேமிலி டாக்டர் வர சொல்லிருமா? ஏய் சும்மா இரு, அம்மா விட அப்பா ரொம்ப நல்ல சமைப்பாரு. கேட்டியா அம்மா சொல்றத? உன்னோட அப்பா நல்லா சமையல் பண்ணுவார். நாளைல இருந்து அப்பாவே சமைக்கட்டும். அத யார் சாப்பிடுறது? நான் எப்படி சமைக்கறேன்? ஸ்பெஷல் கான்டினென்டல் ஃபுட் குக்ட் பை தி ஹோல் ஃபேமிலி பை ஜஸ்டிஸ் டாஷ் டாஷ் டாஷ். என்னங்க? உப்பு அதிகமா இருக்காது. சண்டே கூட கோர்ட்ட ஞாபகத்துக் கொண்டு வரேன். ஹலோ, என்னக்கா?
பாஸ் மார்க் கொடுங்க. ஹலோ கொஞ்சம் கொடு. நான் ஸ்டாண்டிங் ஹாஸ்பிடல் 7th பிளாக்ல இருக்கேன். கொஞ்சம் உடனே வா. நான் உடனே வரேன். என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான். நான் கிளம்புறேன். எந்த ஹாஸ்பிடல்? வந்து சொல்றேன். ஏய் கார்த்திக். நியூ பில்டிங்ல இருக்கு. ஒவ்வொருத்தர் பர்த்டேவை எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? ஆனா நீங்க வாலண்டரியா வந்து பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல என்ன சார் இருக்கு? நோனோ அப்படி சொல்லாதீங்க. உயிருக்கு போராடி துடிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இட்ஸ் ஓகே, டேக் கேர். அஸ்வின் என்ன நீ திடீர்னு போன் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிட்டேன்? நீ எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் பிளட் டொனேட் பண்ணுவேன். அப்ப எங்க அப்பா இல்ல எங்க அம்மா என் கூடவே இருப்பாங்க. இந்த தடவை நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உனக்கு போன் பண்ணேன். Many more happy returns of the day. Thank you. உனக்கு பர்த்டே நீ ஏன் கிட்ட முதல்ல சொல்லல? சரி வா. எங்க? வா சொல்றேன். எங்க? நீ மட்டும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, வா சொல்றேன். கல்யாண பொண்ணு சாமி கிட்ட கேட்டியா? கூடிய சீக்கிரம் சாமி சொல்லிச்சு. கொஞ்சம் நில்லு, பேசிட்டு போலாம். டைம் ஆச்சு, நான் போகணும். என்ன ஆகாது, வா கேளு. கோயிலுக்கு வந்து உன் இன்சை தாங்க முடியல. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். முதவி இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா, ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. பாருங்க சார். கொண்டா யோ, இந்த காலத்துல உரநட அந்த காலத்துல செய்யுள் தானே, நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதிகாலத்து மனுஷன் சொல்றீங்க. பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுள்ளப்பட்டி. உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பா பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளிடலமா? டே அஸ்வின், என்னடா நீ பொண்ண தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதா தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களே வா, பசங்களோட சேர்த்து ஒண்ணே பாத்தியாப்பா. உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பலன்னு உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேரும் சொல்லு. நீ வேற இதெல்லாம் எடுத்து வைடா. போடுறேன் போடுறேன்.
படிக்கிற புக்கெல்லாம் வைக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாம மக்களுக்கு தான் தேவை புக், இப்ப நமக்கு தேவை கிக்கு. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். நீ என்ன சும்மா பொம்மைய பாத்துங்களா? வாங்கலாம் வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அத தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலாம்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல்புறா இருக்கிறதா? பரவாயில்லது, என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசுறீங்க. ஐயோ, தமிழுக்கு வந்த சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக்கு என்ன விலை இருக்கும்? சரி, 100 ரூபா கொடு. இந்த 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், 50 ரூபா கொடுங்கிறேன். இன்னும் கோயி கலர் மாதிரி கலை கலைகிற இன்னும் ஓனா என்னன்ற சொல்லு. ஐயோ, குவார்டர் கூடு. குவார்டரா? புரியல. இல்ல, 25 ரூபா கூடுன்ற. ஏய், வாங்கடி. ஐயா, சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன், வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்ரா? இன்னாங்கடா கதை. ஒரு எப்ப வருவானுங்களோ. என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டுறேன். என்ன சார் கையெழுத்து உங்களை மாதிரியே கிறுக்கலா இருக்கு? என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சுருக்கி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேர மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சி முன்னால ஒரு மணி நேரம் நிற்கிற? ஓஹோ, வெத்தி பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல, சுகமும் இல்ல. கொண்டாட நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம், தயவு பண்ணி இம்சா பண்ணாதீங்க. போட. தேங்க் யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதியா? நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 35,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற குழப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர்ல நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்த்ராய்ஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்த்ராய்ஸ் பவுடரா? இனிமே என் கை என்ன, என் டைக்கு கூட குஷ்டம் வந்துடும். ஒரு வருஷம் போனதே தெரியல. இந்த காலேஜ், இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே மறக்க முடியல. இன்னும் 2 வருஷம் படிக்கலாம்னு தோணுது. அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். இந்தா. ஏய், இந்த புக்கு உனக்கு எப்படி கிடைச்சது? படிக்கிற புக்கு போய். சாரி பார்த்தி, சத்தியமா நான் இந்த புக்கு வைக்கல. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கே தெரியாம விட்டுட்டாங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தேவையா? நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பார்க்கறேன்னு மட்டும் நினைக்காத. ஒண்ணு, நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். இல்ல, அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாத்தணும். ஏய், எல்லார்கிட்டயும் ஆட்டோகிராஃப் வாங்குற?
எழுதுறது இங்க படிக்க கூடாது, வீட்ல போய் தான் படிக்கணும். ஓகே, ஆனா நான் உனக்கு எழுதி கொடுத்தது நீ இங்க தான் படிக்கணும், வீட்ல படிக்க கூடாது. ஐயோ நான் மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் படி படி. ஏய் நோ 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 ஐ வான்ட். ஏய் பாரதி சொன்ன கேளு. நான் சொல்றேன், தர்ணா பண்ண போறீங்களா? கை நிறைய பிட் நோட்டீஸ் வச்சிருக்க சார். எனக்கு மேரேஜ் சார். அப்படியா? அப்போ வரகுண பாண்டியனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவனை வறுத்து எடுக்க போறேன்னு சொல்லு. வரகுண பாண்டியனுக்கு ஆப்பு வச்சுட்டியா? வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறியா? கடைசியும் புத்தி காமிச்சுடி. நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்டு கேட்டு தாண்டி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. ஏன் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களுக்கெல்லாம் பீச், பார்க், கோயில் சுத்துறதுக்கு ஒரு ஆம்பள துணை வேணும். நான் கடிச்சேன் அவ்வளவுதானே? எங்க வீட்ல இல்லடி. உங்க வீட்ல, உங்க வீட்ல கேட்ட நல்லா பண்ண. உங்களுக்கெல்லாம் லவ் பண்றதுக்கு கொடுத்த கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனை பேர் அடி இந்த மாதிரி அழுறீங்க? காலேஜ் புள்ள பத்திரிக்கை கொடுத்துட்டு என்னன்னா ஏமாத்தி போல இருந்துச்சியா? நீ பேசாதடி, நீ பேசாத. இவங்க தானடா பேச்சு. அதுக்கே சொல்ல என்னைக்கு இருந்தாலும் உன்னை கழட்டி விட்டு போவான்னு நாங்க சொன்னது எங்கடா கேட்டா? நீங்க நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு எங்களை ஏமாத்தி போயிருவீங்க. இருக்கிறவன் எல்லாம் ரோட்ல தாடி விட்டுட்டு லோ லோன்னு கிறுக்க மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? அவன் வீட்டு பிரச்சனை தெரியாம பேசுறேன். நீ பேசாத சும்மா இரு. உனக்கு ஒண்ணு தெரியாது, பெத்தவங்கள பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தீங்களா? எப்படியாவது லவ் பண்ணிட்டு ஓடி போகதான் தெரியும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? திலீப் கரிஷ்மா செத்துருவாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, இப்ப இவ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ பேரண்ட்ஸ் செத்துருவான்னு சொல்றா, போன உயிரை திருப்பி தர முடியுமா சொல்லுங்க? உயிரோட வேல்யூ தெரியுமா? பேசாதீங்க. மகாபலிபுரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வரணும். இதுக்கு மேல லவ் பண்றவனு கிட்ட எல்ஐசி பாலிசி இருக்கானு பாக்குறாளுங்க. செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு துட்டி கிடைக்கும்ல, அதுக்கு காதலிக்கிறங்கிற பேர்ல கறக்குற வரைக்கும் கறந்துட்டு எல்லாம் காலியான உடனே நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவாரு, எங்க அம்மா நெருப்பு வச்சுக்குவாங்க அப்படின்னுட்டு ஓனானுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு தேவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து மீட் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் கார்பரேஷன் இன்ஜினியர் வந்து நிப்பாளுங்க. போங்கடா நீங்களும் உங்க காதல. ஏய் காதல பத்தி தப்பா சொல்லாத. நீ பேசாத, பெரிய ஷாஜகான். டேய் அரங்கேற்ற போய் அவமானப்படுத்தலாம். நீ என்ன கேவல, அவ வீட்டுக்கு உன்ன கூட்டிட்டு போறானடா. எனக்கு பாரதிய பத்தி தெரியும். ஆமாமா, பெரிய மகாகவி பாரதி. டேய் அஸ்வின் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல நீ காதல் செப்பன கல்யாணம் பண்ணி போனேன்னா அது உண்மையான காதல். இல்லனா உனக்கு இந்த நிலைமைதான். டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் பண்ணி தோத்து போன பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க தான்டா ஜாஸ்தி. லவ் பண்ற லவ் பண்றன்னு இவனும் குடிச்சு செத்து பெத்தவங்களையும் சாகடிக்கிறத விட என்ன மாதிரி பொறுக்கியா இருந்துட்டு போலாம். தூக்கிட்டு வாங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல நீ காதல் செப்பன கல்யாணம் பண்ணி போனேன்னா உண்மையான காதல். இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமைதான். அஸ்வின்,
நான் இல்லாம நீ எப்ப சாமி கும்பிட்டுருக்க? இல்ல நீ போயிட்டு வா. சரி சீக்கிரம் வந்துரு. எடுத்துக்கோ. என்ன வேண்டிக்கிட்ட? என்ன உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நேத்தோட நம்ம காலேஜ் முடிஞ்சிச்சு. இனிமே நம்ம எப்ப மீட் பண்ண போறோமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த ஃபாரின பாப்பற இங்க இருக்கு ஊட்டிக்கு தான போறேன். என் போன் நம்பர் கையில இருக்குல, போன் பண்ணு பேசுவோம். பார்க்கணும் தோணுச்சுனா மீட் பண்ணுவோம். நீ எதுக்கு போய் ஃபீல் பண்ற? பார்த்தி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன உளறற? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நாம இப்பதானே டிகிரி முடிச்சிருக்கோம். நாம ஒரு பொசிஷனுக்கு வரவேணாமா? அப்படினா பொசிஷனுக்கு வந்தப்புறம்தான் லவ் பண்ணுமா? லவ் எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா கல்யாணம்னு வரும்போது அதுக்கு ஒரு பொசிஷன் வேணும். இப்படி யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் நிறைய காதலர்களோட வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ நான் நல்ல நிலைமைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நீ நல்ல நிலைமைக்கு வரப்போ பேசுவோம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா? எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லாத பார்த்தி. சொன்ன வீட்டுல நடந்த மாதிரி உங்க வீட்டுலயும் நடந்துட்டா? என்ன சொன்ன? ஒருவேளை நடந்துட்டா? நடக்காதுன்னு சொல்றல்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்ட. கோவப்படாத பார்த்தி, நம்ம பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பார்த்தி, நம்ம வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இட். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றியா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, எல்லாரும் ஒன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கே. You spoiled everything. காதலுங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல பார்த்தி. நோ, நீ என் மேல சந்தேகப்பட்டுட்ட, என்னை ஏமாத்திட்ட. பார்த்தி, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நீ கிட்ட வராத. உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க கூட பழகினது என்னோட தப்பு. என்னை ஏமாத்திட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. பார்த்தி, பார்த்தி, நில்லு. பார்த்தி, பார்த்தி, ப்ளீஸ் நில்லு. பார்த்தி சொன்ன கேளு. பார்த்தி சொன்ன கேளு. பார்த்தி, 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 போது பார்த்தி, பார்த்தி. எங்காவது என்றாவது சந்திக்க மறந்தான். ஹலோ, நான் எம்பி பேசுறேன். சரி சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ பஞ்சர மீன் வாங்கி வாலையும் தலையும் குழம்பு வச்சுட்டு நடுக்கண்டத்தை வறுத்து வச்சு. ஓகே ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். உங்க விஷயமா தான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு வந்ததும் கண்டிப்பா உங்களை பாக்குறேன். என்ன பத்துமா? வணக்கம். செல்ல சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ். தம்பி, நானும் உன்ன ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு அவர் பின்னாடி அலையோ அலையோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் பண்றது? வேலை வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். வேலை கிடைச்சாதான் சார் எனக்கு லைஃபே கிடைக்கும். தம்பி, உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். வாங்க வாங்க. என்னடி வீடே ரொம்ப மாறி போயிருக்குது. நீங்க அனுப்புனீங்க, அவர்தான் மாத்த சொன்னாரு. நான் அனுப்புனா? நான் யாரையும் அனுப்பலையே. தம்பி, தம்பி, இங்க வாப்பா. இவன் எப்படி இதுக்குள்ள இங்க வந்துட்டான்? வணக்கம் சார். இவர்தான் அந்த தம்பியா?
உனக்கு தம்பியா எனக்கு தம்பியா? ஏன்பா உனக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சார், இவங்க சிபார்சு பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா வேலை கொடுக்கறதுக்கு? பணம் கொடுத்துருக்கேன் சார். யோ, பணம் கொடுத்துருக்கேன் பணம் கொடுத்துருக்கேன் இப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்கேன். அது எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து வச்சிருக்கியா? கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு வேலை கிடைக்கும். சார் போஸ், என்னங்க போஸ்மேன் வந்திருக்காரு. அஸ்வின், அஸ்வின் பா, லெட்டர் பா. யார் அஸ்வின்? ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது வேலை விஷயமா? இல்லம்மா, ஓல்ட் ஸ்டூடண்ட் அசோசியேஷன் கெட்டுக்கதற்கு வர சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. இல்லப்பா, ஒரு நல்ல வேலை இல்லாம. அஸ்வின், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ பார்க்க போற, அவங்க மூலமா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லையா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புகை போட்டா எல்லாம் சரியா போயிடும். டேய் ஹுசேன். அம்மா, நான் கார்பரேஷன் லாரி புகையவோ சிகரெட் புகையோ சொல்லல, இந்த சாமானி புகையை சொன்னேன். என்ன லெட்டர் கொண்டா? ஓ, இதுவா? எப்பயும் வருஷம் வருஷம் வர்றதானே, தைரியமா போயிட்டு வா. டேய், நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது? இந்த ஃபேஸ் வச்சு தான் இதுக்காக மாஸ்க் போட்டா போக முடியும்? டேய், நானும் உன் கூட படிச்சவன் தான், நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்? எங்க அப்பா படிக்கிற காலத்துல மண்டையை போட்டான், வேற வழி இல்ல. குலத்தொழில் ஒன்னே ஒண்ணுதான், சாமானி போக போறது. இதை நான் மீண்டும் பண்ணல, இவ்வளவு ஏன்? ஊட்டிக்கு வரும்போது என் கூட படிச்சவங்க எல்லாம் வக்கீலா வர்றான், போலீஸ் ஆபீசரா வர்றான், அவங்கள பத்தி நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கனா? இல்ல. ஏன்? அல்லாஹ் எனக்கு விதிச்ச விதி இதுதான். அதே மாதிரி உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும், கவலைப்படாத, போயிட்டு வா. என் பொண்ணு பாரதிக்கும் அசோக் கல்யாணம். என்ன தீங்க? முடிஞ்சிருக்கூடாது. நம்ம கூட இந்த டீ கடை ஜோசப்னு ஒருத்தன் படிச்சிருந்தான் இல்லையா? யாரு அந்த நம்ம மூணாவது பெஞ்சில் உட்கார்ந்து ரொம்ப மொண்டி அடிப்பான? அவனா? அவனே. அவன் ரெண்டு பொண்டாட்டியோட வழக்கமா செருப்படி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா அந்த ரெண்டு பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஒன்னாவே போறான். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்கள் காலதாமதமாக வந்து சார், இது எப்ப பார்த்தாலும் லேட் லேட்ங்கறாங்க. சரி, நீங்க எங்க போறீங்க? நான் மெட்ராஸ் போறேன், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க. நானும் அங்க தான் போறேன், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, என்ன போய் பொண்ணு பாத்துட்டு வர சொன்னாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். என்ன அளவுலன்னு பேசாம நினைக்கிறீங்களா? மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை திருப்பூர் நான் இப்படி சார் யாரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். தடம் எண் 2 6 7 வாங்க சார். என்னாச்சு, நீ மட்டும் தனியா வந்துட்டு இருக்க? அசோக பிக்கப் பண்ண போன உன் டிரைவிங்க பார்த்து பயந்து பாதிலே இறங்கி பஸ் பிடிச்சு வரானா? இரு இரு. ஹலோ அண்ணி. ஹாய் ஹாய் ஹாய். பாப்பா பாத்தியா? டெல்லி பெங்களூர்னு போகும்போது சும்மா அப்படி விசிட் கொடுப்பாரு சார், எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க? அது இல்ல ஆண்டி, வந்து அம்மா அம்மா விடுமா, அவனை ஏமா வந்தவன மிரட்டிட்டு இருக்க, அவன் திரும்பி போயிட போறமா? இவனா? ஏய் வா அசோக். ஓகே. என்ன
நான் நல்லா இருக்கேன், நீங்க? தெரியல என்ன, ஐயனார் கோயிலுக்கு கிடா வெற்ற பூசாரி மாதிரி இருக்கீங்க. யாரு தெரியும்? அரவம் முடிச்ச மடங்களா உங்களை புடி தலையில இருக்கடா. நான் தான் ஆண்டியப்ப. டேய் நம்ம ஆண்டியப்ப ஆண்டியப்ப அரண கேக்குது ஆண்டியப்ப. தோல்ல இருந்து கை எடுத்துரு, ஏன்னா பின்னாடி இருக்கவனுக்கு வெட்டி போடுவானுங்க. எப்படிங்க ரெண்டு வருஷமா வரல, இல்ல புடிவாத மறந்துட்ட, இல்ல நல்ல வேலை கிடைக்கலடா அதனாலதான் வரல. அதுக்கப்புறம் பாரதிய பாத்தியா பேசினியா? நான் கடைசியா அவளை கோயில பார்த்ததுதான், அதுக்கப்புறம் அவளும் எனக்கு போன் பண்ணல, நானும் பண்ணல. டேய் நாளைக்கு தீனம் மியூசிக்ல ஒரு சாங் கம்போஸ் பண்ணி எல்லாம் வரணும். ஹாய் பாரதி வந்துட்டடி. ஹாய் பாரதி வந்துட்டடி. ஹாய் இங்க இருக்க. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய் ஜிக்கு ஹவ் ஆர் யூ? அசிங்கனா எங்க இருக்கீங்க? நீங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க? நம்ம அடிக்கடி மீட் பண்றோம் நினைக்கிறேன். ஆமா அசோக், ஹி இஸ் மை காலேஜ் மேட் அஸ்வின். ஹாய் பாரதி. அஸ்வின், நானும் பாரதியும் ஸ்கூல் மேட். நான் மெட்ராஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னல, அது பாரதியதான். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரீங்க. பழசெல்லாம் இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். சச்ச, அதான் நான் மறந்துட்டேங்க. சாரி, அன்னைக்கு காலேஜ் முடியற அன்னைக்கு கோயில வச்சு நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது நான் நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணல. இல்ல இல்ல, நீங்க பேசினதான் கரெக்ட், நான் உங்களை அப்படி கேட்டிருக்கூடாது. பாத்தீங்களா, இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணவா? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். நிச்சயம் நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க. நான் இன்னைக்கே ஊர் கிளம்புறேங்க. ஹலோ அஸ்வின், எக்ஸ்கியூஸ் மீ. பாரத மாணவ மணிகளே, உங்க எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொல்லி தந்த வாத்தியார மறந்துடுவாங்க, இல்ல கூட படிச்ச பசங்களை மறந்துடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, உங்களை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு மகிழ்ச்சியாவும் வியப்பாவும் திருப்தியாவும் இருக்கு. இது எல்லா வருஷமும் தொடரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. My dearest girls, JK ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, உருப்படாதவன், யூனியன் யூனியன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு, ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. இன்றைக்கு JK தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு மயில் கூச்சல் ஏற்படுது. சீக்கிரம் சீட்டு போடுவை. ஆகவே மாணவ மணி JK வாழ்க. 3 cheers to JK. ஹிப் ஹப் ஹுரே. ஓகே சார், அப்ப நான் புறப்படுறேன். வழக்கமா எங்களை திட்டுவீங்களா? அது மாதிரி திட்டிட்டு போங்க சார். அது இப்ப வேண்டாம்ப்பா சார். உங்க வெள்ளி நாக்களை வெடுக்கு வெடுக்கு நாலு வார்த்தை சொல்லுங்க சார். ஐயோ இந்த நேரத்துல வேணாம்ப்பா சார், அப்பதான் சார் ப்ரோகிராம் நல்லா இருக்கும். என்ன நான் வேணாம் வேணாங்கிற நீ ஓவரா பேசிக்கிட்டே போற? Thank you sir. Rascal. Thank you sir. உங்க எல்லாருக்கும் நான் ஆப்பு வச்சிருவேன். Thank you sir. என்ன இதோட விட்டுருப்பா, இதுக்கு மேல என்னால பேச முடியல. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம கவிஞர் எழுதின பாட்டை அஸ்வின் அவர்கள் பாடுவார். ஹலோ, நல்லா பண்ணுங்க அஸ்வின். ரொம்ப நல்லா பாடினார்ல. என்னடா சொல்ற? பாரதி கூட வந்தானே அசோக். ஆமா,
அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுரா. யார் சொன்னா? கூட வந்த அந்த அசோக்கே என்கிட்ட சொன்னான். டேய் இங்க பார், உனக்குன்னு விதிக்கப்பட்ட உன்னை யாருமே சொந்த கொண்டாட முடியாது. இதுதான் எங்க குரான்ல சொல்லியிருக்கு. டேய் மச்சான், எங்க காதல் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. உங்க காதல் நிச்சயமா கல்யாணத்துல முடியும்டா, தைரியமா இருக்கும். நாங்களும் ஃபேமிலியோட கோயம்புத்தூர் தான் செட்டில் ஆயிருக்கோம், நீ எங்க கூட வர. டேய் அஸ்வின் தைரியமா வாடா, எல்லாம் இருக்காரா பாத்துக்குவார். இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? இதை எடுத்துட்டு போறதுனால உன் கௌரவம் ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. பிடி பிடி நியாயமாவதுமா? ஓகே நான் கிளம்புறேன். சரி நான் டிராப் பண்ணிட்டு வந்துறேன். சரி வரேன், பாத்து கூட்டி போமா. ஓகே நான் நெல்லிக்கு போய் ஃபோன் பண்றேன். ஓகே ஆண்டி அங்கிள் அவங்களே வருவாங்க. ஓகே சேஃப் ஃளைட். பை பை அசோக். ஏர்போர்ட்ல தமிழ் புக்கே விற்க மாட்டேங்கறாங்களே. ஹே ஜேக்கி, பாரதி என்ன இங்க ஆச்சரியமா இருக்கு? நான் அசோக் சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன். யார அந்த ஒட்டை வச்சவங்க தானே? ஏ அப்படி சொல்ற? நான் கூட கேள்விப்பட்டேன், உனக்கு அசோக்கும் கல்யாணம் மாமே. எங்க கிட்ட தான் ஒரு வார்த்தை சொல்லல. அட்லீஸ்ட் அஸ்வின்ட்டாவது சொல்லிருக்கலாம்ல. கல்யாணமா? எனக்கா? யார் சொன்னது? அஸ்வின் தான் சொன்னான். அஸ்வின் எங்க? ஏய் அஸ்வின், அஸ்வின், அஸ்வின் பாரதிரா. அசோக் எனக்கும் கல்யாணம்னு யார் சொன்னது? அசோக் சொன்னா? அசோக் எது சொன்னாலும் நம்பிடுவியா? உனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நீ என்ன கேட்டிருக்கணும்? அதனாலதான் பார்த்தி என்கிட்ட பேசலையா? பார்த்தி, மூணு வருஷமா உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கலாம்ல. சாரி பார்த்தி. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாரதி? இனி அஸ்வினை சென்ட் ஆஃப் பண்றதும் ரிசீவ் பண்றதும் உன் கையில தான் இருக்கு. டேய் டைம் ஆச்சுடா பாரதி, அஸ்வினை சீக்கிரமா அனுப்பிச்சிரு, வந்துடுறா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் யாரு கேக்குறாரு தெரியுமில்ல? பாரதி. பாரதியா? யார் இந்த பாரதி? அது இவனும் பாரதி ஒண்ணு பண்ணா கூட மாட பழகிட்டு புது ஃப்ரெண்டு. ஓஹோ ஃப்ரெண்டா? அம்மா உன் பேச்சு நம்பாத, அதான் அண்ணன் லவ் பண்ற பொண்ணு. அப்படியா? அப்படித்தான். டேய் என்னடி ஸ்கூல் படிக்கும் போதே காலேஜ் லெவல்ல பேசுற? காலேஜுக்கு போறா? இதெல்லாம் காலேஜுக்கு போனா விளங்கிரும். டேய் உன்னை படிக்கிறதுக்கு காலேஜ் காமிச்சா நீ லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அம்மா இவன் எப்படியே விட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது முன்னாடி நிக்க போறான். ஆமா நீ கல்யாணம் பண்ணி போய் கொல்லப்பட்டு நிக்க போற. சரி சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு. மிஸ் உங்களுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துற. இதை கூட்டு போறதுக்கு பதிலா சாமானி போட போனா நாலு தெருவுக்கு நாலு சில்லறையாவது கிடைக்கும். இதை கூட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்ல. டேய் வாடி கொண்டு விட்டு வர வா. நீ இரு, குளிச்சு ட்ரெஸ் எடு, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். மிஸ் கூட்டிட்டு போ வா. என் விதி யாரும் மாத்த முடியும்? இங்க வாய் அடிச்ச மாதிரி வழியில ஏதாவது வாய் அடிச்ச அவ்வளவுதான். டேய் அட பாவிகளா, காலேஜை பார்த்தா தான் கதி கலங்குதுன்னா கான்வென்ட்டுமா? அசோக்கும் பாரதி சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் இருக்காது. அதுல என்ன சந்தேகம்? ஜெஸ்ஸி, பாரதிக்காக நான் ஒரு புடவை எடுத்து வந்திருக்கேன், நல்லா இருக்க பார்த்து சொல்லு. உன் செலக்ஷன்ல குறை சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற 14-27 நாள் ரொம்ப நன்னா இருக்கு. உங்களுக்கு சௌகரியம்னா அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுடலாம்.
நீ என்ன பசங்க? எனக்கு என்னடா, எனக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது. அசோக் டூர் போயிருக்கான், 10ஆம் தேதி வந்துருவான், 14ஆம் தேதி வச்சுக்குவோம். அம்மா நீ என்னமா சொல்ற? டேய், கேட்டது நானு, நீ உன் வைஃப் பாக்குற, உன் வைஃப் கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடுத்த மாசம்ன்றதுனால எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க, சரிதானே? ஏண்டாப்பா, இங்கேயும் அப்படித்தானா? இங்க மட்டும் அப்படி இல்ல, மொத்த உலகமே அப்படி. சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, அப்ப நானும் வரேன். வாங்க வாங்க. இதோ பாருங்க. நல்லா இருக்க பாரதி. இதெல்லாம் எதுக்குமா? நீதான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறிய. சரி, நாங்க வரமா? எப்பெல்லாம் நீ ஜட்ஜ்மெண்ட் சொல்றியோ அப்பெல்லாம் அப்செட் ஆயிடுற. என்னால லைஃபையும் ப்ரொஃபஷனையும் பிரிச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு கேஸ், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க. இது தெரியாம அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பை சான்ஸ் கேஷுவலாக அந்த முதல் பையன் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருந்திருக்கான். இதை அந்த புருஷங்காரன் பார்த்துட்டான். சின்ன வயசு யங் பாய், திடீர்னு ஓவரா இமோஷனல் ஆகி நடு ரோட்லயே கொலை பண்ணிட்டான். இதுல ரொம்ப க்ரூஷியல் என்னன்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான். என்ன பண்றது, இப்ப இருக்க ஜென்ரேஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே. புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றத விட மேக்ஸிமம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கணும், அதான் பேரண்ட்ஸோட டியூட்டி. சின்ன விஷயத்தை கூட என்கிட்ட மறைச்சதில்ல, ஆனா இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் சொசைட்டியில் ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான். அது எப்படி மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு வாழ்க்கை பூரா இன்னொருத்தன் கூட வாழ்றது தூக்கு தண்டு நீ சமம் எனக்கு தெரியும். ஒரு சின்ன உதவி பண்றியா? அந்த பையனை நான் பார்க்கணும், அவ அம்மா அப்பாட்ட நான் பேசணும், ஃபோன் பண்ணி பார் சொல்லு. 20 வயசுல 60 வயசு கிளம்ப மாதிரி ஃபீல் பண்ற? அது வேலை கிடைச்ச உடனே பாரதிக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். வேலைக்காக எங்கெல்லாமோ ட்ரை பண்ணண்டா. இந்த பர்றா, இப்ப லோக்கல் கால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது, எஸ்டிடி ஒர்க் பண்ணல. அதுக்குள்ள நீ வேலையை தேடிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை என்ன பாக்குற? உனக்காக நான் வேலைக்கு எத்தனை இடத்துல ரெக்கம் பண்ணிருக்கேன். வேலை டீசெண்டா இருக்குமா, உள்ளூர்ல வேலை கிடைக்குமா, நான் வெளியூருக்கு போக மாட்டேன், எத்தனை கருத்து பேசுற நீ?
வேணா ஒண்ணு பண்ணுவோமா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை வாங்கி தர்றேன், அவளை பக்கத்திலே உட்கார வச்சுக்க. ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல இது? டேய், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்ப ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு, அதனால எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ணி வச்சவங்களுக்குலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டு இருக்கான். நீ இங்க உட்காரதுக்கு பதிலா அங்க போய் உட்காந்தேன்னா உட்கார சேரும் கிடைக்கும், மாசம் மாசம் சம்பளமும் கிடைக்கும். வா. கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கவர்மெண்ட் போனா? என்ன வீட்ல சொல்லிட்டோ இல்லையா? இல்ல சார், இது வேற வீடுனா? சின்ன வீடா? இந்தாங்க பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் வேலையும் பாருங்க. ஹலோ, நான் அஸ்வின் பேசுறேன், பாரதி இருக்காங்களா? இல்ல சார். எங்க போயிருக்காங்க? தெரியாது சார். ஹலோ, ஜெகே, நான் அஸ்வின் பேசுறேன். கொஞ்சம்
சொல்லுங்க, யாருங்க அந்த அஸ்வின்? ஓ, அந்த போன் பார்ட்டியா? ஒரு நிமிஷம் அஸ்வின் சார். ஹலோ, சரி ஓகேடா, சரி நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். எங்க நாளை காலையில அப்படியே மருதமலை கோயில் போயிட்டு வந்துடலாமா? போலாமே. பாரதி, பாரதி. இந்த அஸ்வினுக்கு போன் பண்ணி பேரண்ட்ஸோடு வர சொல்லு. ஓகே. டேக் கேர். நானும் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நாளா போன் ட்ரை பண்ணிட்டு இருப்ப நீ? என்னமா பண்றது, லைனே கிடைக்க மாட்டேங்குதே. வீட்டை மாத்திட்டாங்களோ என்னவோ. என்கொயரிஸ் ட்ரை பண்ணி பாரு. அப்படியெல்லாம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாமா? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவா? நம்ம இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல, அவன் மெட்ராஸ் வீட்டுக்கு போன் பண்ணிருப்பான், நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ நான் நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நேர்லயா? என்ன விளையாடுறியா? தனியா போறியா? ஓகே, எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தானே. பாரதி, அப்பா வரட்டும், அப்பாவோட போ, நான் அலோ பண்ண மாட்டேன். அப்பா வரதுக்குள்ளே நான் அஸ்வினை கூட்டிட்டு வந்துடுறேன். விளையாடு. ப்ளீஸ், நான் சின்ன குழந்தையா, நீ எப்படி பயப்படுற? நான் வந்துடுறேன்மா, ப்ளீஸ் போயிட்டு வரேன். சரி, பாத்துப்போ. சரி. சொல்வே நீக்க, தெருவெல்லாம் மரம் மலர், வெறும் பேச்சு பேசாதே வையம் வாழவாள். வெரி குட், போய் உட்கார். வணக்கம். அடடே வாயா. பசங்களா, இன்னைக்கு டியூஷன் டைம் ஓவர், போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வணக்கம், வணக்கம். பாத்தியா, உட்காருப்பா. ஏன்பா, நான் வந்தேங்கிறதுனால குழந்தை இல்லைன்னு இல்ல? என்னடா திடீர் விசிட், ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ். அதான் பார்த்தேன், காரியம் இல்லாம வரமாட்டியே. ஆமா அசோக், இங்க இன்னைக்கு நல்ல நாள், இன்விடேஷன் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ண போயிருக்கான். ஆமா, நீ கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்னடா என்னாச்சு? மேரேஜ்ல சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அசோக் கிட்ட நானே அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பாரதி, ஹாய். வா. ஹே, நீ என்ன இங்க? ஹே, எங்க ஊருக்கு வந்துட்டு நீ என்னைய கேக்குறியா? ஆமா, நீ எங்க இங்க? அப்பாக்கு இங்க கான்ஃபரன்ஸ். நல்ல வேளை உன்ன பார்த்தேன். இன்விடேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சாரி அசோக், அப்பா அங்கிளுக்கு போன் பண்ணிருப்பாரு. என்ன சொல்ற? நான் அஸ்வின் ஒருத்தர் லவ் பண்றேன், அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எவ்வளவு நேரம் நின்று போறீங்க? அங்கிள் வந்தாரா? பாரதி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா? அப்பா, அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க பாரதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ அவளே வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க ஏப்பா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ண வேண்டிய நானே அதை பத்தி ஃபீல் பண்ணல. அப்பா, எனக்கு நீங்க தான் முக்கியம். இதனால உங்களுக்கும் அங்கிளுக்கும் உள்ள நட்பு என்னால கெட்டுப்படக்கூடாது. என்னமா நீங்க
கூட்டி போனும் சார். மழை பெய்ஞ்சு ரோடெல்லாம் ஒரே மோசமா இருக்கு, அந்த பக்கம் போக முடியாது, ரோடே பிளாக் ஆயிருக்கு. சரி போய் அந்த பக்கம். என்னங்க ஆச்சு? மழை பெஞ்சு ரோடு எல்லாம் டேமேஜ் ஆயிருக்குமா, இதுக்கு மேல போக முடியாது. ஐயோ ப்ளீஸ் சார், அர்ஜென்ட், ஏதாவது பண்ணுங்க. இந்த ரூட்ட பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, தயவு செஞ்சு இறங்குங்கமா. சரி எவ்வளவு ஆச்சு? 400 ரூபாய். இந்தாங்க. இந்த பக்கம் ஊட்டி போறதுக்கு இத பஸ் இந்த பக்கம் பஸ் எல்லாம் வராது, ஜீப் மட்டும் தான் வரும். பொறுப்புல வாயமா. இருக்கட்டும் இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? வந்ததுல இருந்து அதானே பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க பண்ணுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் பெர்மிஷன் வேணும், ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முழுக்க தானே பண்ணிட்டு இருக்கிறேன். போ போ, அப்படியே வீட்டுக்கு போயிரு. சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் அஸ்வின் கிளாஸ்மேட் பாரதி பேசுறேன். எப்படிமா இருக்கேன்? ஆ, நான் நல்லா இருக்கேன். அஸ்வினை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இங்க ஒரே மழையா இருக்கு, என்னால வர முடியல. எங்க இருந்துமா பேசுற? குன்னூர்ல இருந்து. குன்னூரா? அஸ்வின் அங்கதான் வேலை பாக்குறா, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கா. அப்படியா, கொஞ்சம் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆ, ஒரு நிமிஷம். பிடபிள்யூடி ஆபீஸ், பிபி ஸ்ட்ரீட், குன்னூர். ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. பாரதி ஃபோன் பண்ணாடா? ஆமாண்டா, இப்பதான் பண்ணா, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. எங்க இருந்தா பண்ணா? உன்னை கேட்டாடா, நீ குன்னூர்ல தான் இருக்கேன்னு சொன்னே. உன் ஆபீஸ் அட்ரஸையும் கொடுத்துருக்கேன், அவன் இப்ப அங்கதான் வருவான்னு நினைக்கிறேன். சரிமா, நான் பாத்துக்கமா. டேய் அஸ்வின், அஸ்வின், ஹலோ ஹலோ. வீட்டுக்கு போங்க. என்ன இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஜா, அது அங்க இருக்கு. தேங்க் யூ சார். Thank you.
பார்த்தி எங்க? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலங்க, ஊட்டிக்கு போறேன்னு போயிட்டா. இப்ப வர நேரம் தாங்க. Oh my god, என்ன நீ பேப்பர்ல பாரு, ஊட்டில லேண்ட்ஸ்லைடு, ரோடு வீடுகள் எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. ஐயோ, தனியா வேற அனுப்பிச்சிருக்க. இப்ப என்ன பண்ண, என்ன பண்றது? ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி எனக்கு சார் உங்களுக்கு அங்க ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா கேன்சல் பண்ணுங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. ஏன் தனியா அனுப்பிச்சேன்? இதுவரைக்கும் எத்தனை பார் எடுத்திருக்கீங்க? சார், கலெக்டர் எங்க இருக்காரு? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது செக் பண்ணி பார்த்ததுல உங்க டாக்டர் தேடி வந்த ஆபீசர் டெமாலிஷ் ஆயிடுச்சு. சாரி சார். டெமாலிஷன் இந்த ஆபீஸ் பில்டிங்ல உயிரோட யாராவது இந்த ஆபீஸ்ல ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க. இந்த கோட்டத்தில் உள்ளவங்க ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க. பாருங்க சாரி சார், இவங்க இறந்துட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்காத போயிட்டேடி.